நாள் தலைப்பு சார்பமும் மீட்பரும். முதனால் வசனம் பொன்னியோவான் 1:9. நம்முடைய பாவங்கள் நம்மை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 2 தலைப்பு எதிர்பாராத கதாநாயகன். 2 2 Corinthians 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 3 தலைப்பு கூரையில் ஒளிந்து கொள்ளுதல். 3 வசனம் எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய இது. 4 தலைப்பு புதிதாக தொடங்குதல். 4 வசனம் சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் கர்த்தர் சபீமமாயிருக்கிறார். 5 தலைப்பு பசியும் குழப்பமும். 5 வசனம் பின்னும் இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் உங்கள் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனாகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 Corinthians 12:9. அதற்கு அவரும், கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். 1 சர்பமும் மீட்பரும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 2 எதிர்பாராத கதாநாயகன். 2 Corinthians 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன்.